அதே கண்ணோட்டத்தோடு அமல்படுத்துகிற போது பல பல குழப்பங்கள் வரும். நான் என்னன்னு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். அப்படி என்ஆர்சி அமல்படுத்துகிற போது நீங்கள் சில ஆவணங்களை கொடுக்கணும். ஏதோ கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி இது கடந்து போக முடியாது. அங்கங்கே கவுண்டர்களை திறப்பாங்க, அது சில அலுவலகங்கள், குடிமக்கள் பதிவு அலுவலகம்னு வரும். இனிமேல் நம்மளால் அதை கண்ணால் பார்க்க போகிறோம். அமல்படுத்தப்பட்டால் நாம் அந்த முகாமுக்கு போகணும். அந்த அலுவலகத்துக்கு போய், சார் என் பேர் ராம்சாமி, நான் 10வது தெருவில் 4வது வீட்டில் வசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட முடியாது. அதுக்கு ஆவணங்களை கொடுக்கணும். என்ன ஆவணம்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம எல்லாரையும் வற்புறுத்தி பல காரணங்களுக்காக கிரெடிட் கார்டு ஆரம்பித்து பேங்க்கு அது இது எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் வேணும்னு ஆதாரம் வாங்க வச்சிங்க. அந்த ஆதார் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஆதார் என்கிட்ட இருக்கிற நான் இந்த நாட்டின் குடிமகன் சொல்லிட்டு நீங்கள் போக முடியாது. ரெண்டாவது, குடிமகன்னா என்ன, நான் இந்த நாட்டில் வசிக்கிறேன், இந்த நாட்டில் பிறந்தேன், இந்த நாட்டில் வசிக்கிறேன், ஏன்னா இந்த நாட்டின் குடிமகன், இதுதான் மூணு வார்த்தை. சரி, இந்த நாட்டில் நான் பிறந்தேன், என் பெர்த் சர்டிஃபிகேட் எனக்கே கிடையாது சார். நீங்கள் 90களுக்கு முன்னாடி கூட எடுத்துப்பா, 90க்கு பிறகு தான். இப்போ எல்லாம் மருத்துவமனையில் குழந்தை பிறந்த உடனே பேர் போடாமல் பெர்த் சர்டிஃபிகேட்டோட தான் வெளியில் அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்புறம் பேர் வச்ச பிறகு அதை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நடைமுறை கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகு தான். நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறையே கிடையாது. ஸோ பெர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது இந்த நாட்டில் குறைஞ்சபட்சம் 70% பேருக்கு இருக்காது. ஸோ பெர்த் சர்டிஃபிகேட் இல்லை, வேறு என்ன ஆதாரம் இருக்குது? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அட்டை இருக்கணும், வீட்டில் குடும்ப அட்டை இருக்கும் இல்லையா, அதுதான் குடியிருப்புக்கான முதன்மையான சான்றாக இருந்துச்சு. அந்த ரேஷன் கார்டை 2 வருஷமாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் எடுத்து பாருங்கள், அந்த ஸ்மார்ட் கார்டை பின்னாடி திருப்பி பார்த்தா அதில் ஒரு வரி போட்டிருக்கோம், இந்த அட்டை உங்கள் குடியிருப்புக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் காலங்காலமாக எதை குடியிருப்புக்கு ஒரு சான்றாக வச்சுருந்தோமோ அதை ஸ்மார்ட் கார்டு வந்த பிறகு உங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ரூஃபாக இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்ற வரி அதில் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது சான்ஸ் போச்சா? மூணாவது என்ன, இந்த ரெண்டையும் கையில் இல்லாமல் நான் இந்த நாட்டின் குடிமகன் வெறும் வாயில் போய் சொல்கிறத எப்படி சட்டம் ஏற்றுக்கும்? சட்டப்படியே தவறுதாது. அப்போ என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குன்னு நீ சட்டத்தை கொண்டு வர்ற சொல்லுங்கள் சார். என்கிட்ட என்ன சார் ஆவணம் இருக்குது? என்னுடைய ஆபத்து புரியுதா? ஆபத்துங்கிற வார்த்தையை நான் சும்மா பயன்படுத்தலை. அவங்க ஏதோ கத்தியை தூக்கிட்டு ஈட்டியை தூக்கிட்டு வரல, நம்ம மேலே குத்துறதுக்கு வரல, அந்த ஆபத்தை நான் சொல்லலை. இதில் இருக்கிற நடைமுறை ஆபத்தை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் இதில் முஸ்லீமுக்கு கிறிஸ்தவனுக்கெல்லாம் இங்கே வித்தியாசமே கிடையாது. இந்துக்கள் எல்லாரும் போய் லைனில் நிற்கணும் சார். நான் இந்த நாட்டின் குடிமகன் சொல்றதுக்கு நான் போய் துடிக்கணும், கத்தணும். என்னுடைய கூக்குரல் போர்க்குரலா மாறும், போர்க்குரல் கலவர குரலாவே மாறும். ஏன்னா என் கையில எதுவுமே இல்லை, எதை வச்சு என்னை குடிமகன் சொல்ல வைக்கிற? கோவம் வருமா வராதா? என்ஆர்சிங்கிறது சும்மா 3 எழுத்துக்கள்ல கடந்து போற வார்த்தை இல்லை சார், அதுல அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு சார். அப்போ நீங்க எதையெல்லாம் ஆவணம் தேவை, அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க? உங்ககிட்ட நில உடைமை பத்திரங்கள் இருக்கா? வீட்டு ஆவணம், நிலம் இருக்கு, அதனுடைய பத்திரங்களை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. சொத்தை இல்லாதவன் கோடிக்கணக்கான பேர் இருக்கானே, நான் உட்பட என்ன பண்ணுவீங்க? நான் எந்த எந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போவேன் சார்? அந்த பத்திரம் ஒரிஜினலாக போலியான்னு யார் சர்டிஃபை பண்ணுவா? சிவில் கேஸ் எத்தனையோ லட்சம் கோர்ட்டுகளில் நிலுவையில் இருக்கு, இது என் பத்திரம் தான் உண்மை, ஓம் பத்திரம் தான் உண்மைன்னு. அப்போ எந்த பத்திரத்தை நீங்கள் ஆவணமாக எடுத்துப்பீங்க? கேள்வி வரும்ல சார். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறனால தான் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனைன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியர்களின் ஒரு ஒரு குடிமகனுக்குமான பிரச்சனை நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர்கள் அதை எந்த மாதிரி அணுக போறாங்க, என்ன மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வந்து என்ஆர்சி அமல்படுத்த போறாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் அந்த ஆபத்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், கொஞ்ச நாளிலே போயிடுமா, இல்லை ஆபத்து ஆபத்தாகவே இருக்குமா? இந்தியா பல வருடங்களுக்கு அல்லது வரப்போகிற சில வருடங்களுக்கு இப்படி அமைதியற்ற சூழலையே கடந்து போகுமாங்கிறதெல்லாம் அவர்கள் கொண்டு வரப்போகிற விதிமுறைகளை பொறுத்து தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ஆர்சி அவ்வளவு பெரிய ஒரு பீதியை மக்கள் மனதில் எழுப்பியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ஆர்சியும்